நார்மலாக டெய்லர் இந்த குக்கும்பர் வச்சு சேலட் தான் பண்ணி சாப்பிட்ருக்கோம். சில்லி பவுட்ரு சால்ட் போட்டு சாப்பிடுவோம், இல்லாட்டி சாட் மசாலா போட்டு சாப்பிடுவோம். பட் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் சேலட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த குக்கும்பரை நல்லா வாஷ் பண்ணி துண்டு துண்டாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது வெள்ளரி பிஞ்சினால தோலோடையே பண்ணலாம். நான் தோலோடு தான் பண்ண போகிறேன். வெள்ளரிக்கு எவ்வளோத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் தோல் உள்ளோட சீடு எதுவுமே வேஸ்ட் பண்ணலை, ஏன்னா இது பிஞ்சு வெள்ளரிக்காக தான். ஸோ அதில் தான் சத்து நிறைய இருக்குது. ஸோ இது இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வெள்ளரிக்கு எவ்வளோத்தையும் பவுலில் மாற்றியாச்சு. இது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை பொடி, அப்புறம் கொஞ்சம் ஹனி. இது ரியல் ஹனியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நாட்டு தேன் மலத்தேன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஒரிஜினலாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க, இதுவும் ஒரிஜினல் தேன் தான். இது கூட கொஞ்சம் தேனே ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹெல்த்தியான குக்கும்பர் ஸ்வீட் சாலட் சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்கிறாங்க, மறக்காமல் பண்ணி கொடுங்க. இது எனி டைம் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.